ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. 8:33 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அனுஷம். 9:55 பின்பு கேட்டை. நல்ல நேரம் 9:15 10:15 வரை, 5:15 6 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் 7:30 9 வரை. குளிகை காலம் 10:30 to 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளோடு பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தமாக கௌரவமாக வாழக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வீரியமான செயல்பாடுகளும் வெற்றிகளும் அதிகரிக்கும். தாராளமான தன வரவு மிகுதியாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதா ஸ்ரீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 3. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச். பழகும் குணமும் பாசமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில மாந்தி பகவானும் இருக்கிறதால இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில பிள்ளைகள் மூலமாக பெருமைகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கண்ணியமும் அன்பும் அரவணைப்பும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகு கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ யூ.
மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக வாழ தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் அலைபேசி வழியாக வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஐ. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, தைரியமும் தனவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் யு. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. விழிபிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோ சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. கழகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவானும் உபஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புதிய புதிய பூமி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேர்த்தியான கீர்த்திகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பொதுவாகவே ஜுவல் சம்பந்தப்பட்ட, ஆபரண சம்பந்தப்பட்ட வேலையில், உத்தியோகத்தில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி என். மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YI. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். உறவு வகையில் மனக்கசப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். ஏஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் IK. நன்மையை மட்டுமே மென்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் XN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.